வணக்கம் நண்பர்களே, தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன். மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், இதை எப்படிங்க நீக்கிறது? ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒரு ஃபேமஸான வேர்டாயிருச்சு. எல்லாருமே அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படிங்க நீக்கிறது? முதல்ல நம்ம ஸ்ட்ரெஸ்னால் என்னன்னு புரிஞ்சுக்கணுங்க. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, சாயங்காலம் 6 மணி ஆகுது. 6 மணி ஆனதுக்கப்புறம் மேனேஜர் திடீர்னு வராரு, வந்துட்டு இதை முடிச்சுட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டார். இவர் அதை மறுக்கலை, சரி அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 6:30 ஆகுது, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வீட்டிலேருந்து வாழ்க்கை துணை ஃபோன் பண்ணுறாங்க, மெசேஜ் அனுப்புகிறாங்க, எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு தொடர்ந்து மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்கு, கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மன அழுத்தம் உருவாகிவிட்டது, ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன் உருவாகிவிட்டது. என்ன பண்ணலாம்னு தெரியல. வேலையை முடிக்கலைன்னா மேனேஜர் திட்டுவார். வேலையை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா வாழ்க்கை துணை திட்டுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது? மன அழுத்தம், என்ன முடிவெடுக்கலாம், என்ன முடிவெடுக்கலாம், என்ன முடிவெடுக்கலாம், என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்னு யோசித்து 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 மன அழுத்தம் அதிகமாகுது. டைம் ஓடிக்கிட்டே இருக்குது, எந்த முடிவையும் எடுக்கலை, எந்த வேலையுமே செய்யலை, மேனேஜர் கொடுத்த வேலையும் செய்யலை, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வாழ்க்கை துணைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் இல்லை, எதுவுமே பண்ணலை. டைம் ஓடிக்கிட்டே இருக்குது, அவர் சக்தியும் வீணடிச்சிக்கிட்டு இருக்காரு, எந்த முடிவையும் எடுக்கவில்லை. இது மன அழுத்தம். இன்னொரு உதாரணம், இப்போ பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், அந்த டெட்லைன் நெருங்கிக்கிட்டே இருக்குது, ஆனால் கையில் பணம் இல்லை. பணம் வருமா பணம் வராதா என்ன பண்ணுறது தெரியலையே, ஃபீஸ் கட்ட முடியுமா கட்ட முடியாதா, கட்ட முடியுமா கட்ட முடியாதா, யோசித்து 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 மன அழுத்தம், எந்த முடிவையும் எடுக்க முடியல. நேரம் போயிட்டுருக்கு, சக்தி வீணாகுது, எந்த முடிவையும் எடுக்க முடியல, மன அழுத்தம் ஆழமாக வந்து விட்டது. இப்படி மன அழுத்தம் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் உருவாகுது. இப்போ நீங்கள் ஒரு தாயாக இருக்கீங்க, உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க, ரெண்டுமே சின்ன குழந்தைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் அடம்பிடிக்கிறாங்க, என்ன மட்டும்தான் நீங்கள் தூக்கிக்கணும் அப்படின்னு, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் உருவாகி விட்டது. என்ன முடிவு எடுக்கிறது? யாரை இப்போ நான் தூக்கிக்கிறது? மன அழுத்தம். எனவே வாழ்க்கையில் மன அழுத்தம் உருவாகுவதற்கான ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றது. மன அழுத்தம் அந்த சூழல் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். மன அழுத்தம் சூழல் உருவாகும்போது அதை கரெக்டாக டீல் பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும், டெசிஷன் மேக்கிங். இந்த மன அழுத்தம் உருவாகின்ற செயல்களில் எப்பவுமே இதுவா அல்லது அதுவா, இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, இல்லை இதை செய்யணுமா இல்லை அதை செய்யணுமா இல்லை வேறு ஏதாவது செய்யணுமா அப்படின்னு ஒன்றிற்கு மேற்பட்ட விஷயங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கும், உங்கள் மனதில் இருக்கும். என்ன செய்கிறதுன்னு தெரியாது, என்ன செயலை செய்கிறதுன்னு தெரியாது. ஸோ அப்போ தான் அந்த மன அழுத்தம் உருவாகின்றது. எனவே அது போன்ற சூழல்கள் வரும்போது டெசிஷன் மேக்கிங் அந்த திறமை இல்லைன்னுங்களே மன அழுத்தத்திலிருந்து விலக முடியாது. முதல்ல அந்த சிச்சுவேஷன் ரைஸ் ஆகுது, இதுவா அல்லது அதுவா அப்படின்னு வரும்போதே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா டிஸ்ட்ராக்ஷன். எனக்குள்ளே இப்போ ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு, எனக்குள்ளே ஒரு அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் உருவாயிடுச்சு, இது எனக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒரு கவலையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, இந்த அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷனுக்குள்ளே ஆழமாக போக முடியல, தைரியம் இல்லை, எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. எனவே அதிலிருந்து விலகிறது, அப்படியே வெளில வந்து ஃபோன் எடுத்து பார்க்கறது, நியூஸ் பார்க்கறது, அரசியல்வாதிகளை திட்டுறது, இல்லை சினிமா செய்திகள் பார்க்கறது, இல்லை ஏதாவது ட்ரெய்லர் பார்க்கறது, அது பார்க்கறது இது பார்க்கறது அப்படின்னு மனசை பெரும்பாலான மக்கள் திசை திருப்பிப்பாங்க. இதை டீல் பண்ணணும்ல, இது உருவாயிடுச்சு, இது வெளியில் நடக்கின்ற செயல்கள் தான், உருவாகி விட்டது, ஆனால் ரியாக்ஷன் உங்களுக்குள்ளே தானே இருக்குது, அதை டீல் பண்ணால் தானே அதிலிருந்து வெளில வர முடியும். ஆனால் நிறைய பேர் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிடுவாங்க, அதிலிருந்து வெளில போயிடுது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த மன அழுத்தம் உருவாகும் நேரங்களில் எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவை,
எனக்கு ஒரு மைண்ட் பிரேக் தேவை அப்படின்னு உங்களே நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்களே நீங்கள் திசை திருப்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்களையே தெரியாமல் ஃபோனை எடுத்து நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் தவறு. டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன் உருவாயிருச்சு, இப்போ முடிவு எடுக்கணும், அதுதானே முக்கியம். என்ன முடிவு எடுக்கணும், முடிவெடுக்கும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும், டெசிஷன் மேக்கிங் அதை வளர்த்துக்கணும். இப்போ முதல்ல சொன்ன உதாரணத்தில் மேனேஜர் வேலையை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு, வாழ்க்கை துணை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும் இல்லை, ஒன்று மேனேஜருக்கு மெயில் அனுப்பியோ இல்லை ஃபோன் பண்ணியோ என்னால் இப்போ முடிக்க முடியல, எனக்கு டைம் ஆகுது, வீட்டில் சீக்கிரம் வரேன்னு சொல்லியிருக்கேன், எனவே நாளைக்கு வந்து பண்ணுறேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடணும். இல்லைன்னா வாழ்க்கை துணைக்கு ஃபோன் பண்ணி அந்த சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி, மேனேஜர் வந்து இதை முடிக்கணும்னு சொல்லிட்டாரு, அவர் மேலே தப்பு இல்லை, கஸ்டமர்ஸ் வந்து அவரை ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க, ஸோ அவருக்கும் வேறு வழி இல்லை, என்கிட்ட சொல்லிட்டாரு முடிச்சுட்டு தான் போகணும், வேறு வழி இல்லை, நான் முடிச்சுட்டு வரேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிடணும். அப்படி முடிவெடுக்கணுங்க, முடிவெடுக்காமல் இழுத்தடிக்க முடியாது. சரி நான் முடிவெடுத்துட்டேன், முடிவெடுத்தால் அது வெற்றி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. யார் என்ன வேணாலும் பேசுவாங்க, வாழ்க்கை துணையை திட்டலாம், இல்லை மேனேஜர் திட்டலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எனவே அதையும் நீங்கள் எதிர்கொள்ளணும், நான் முடிவெடுத்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அதற்கு நான் தான் பொறுப்பு, அதையும் நான் வந்து டீல் பண்ணுவேன், அதையும் நான் மிகச்சிறப்பான முறையில் கையாளுவேன் அப்படின்னு முன்னோக்கி நகர வேண்டும். எனவே டெசிஷன் மேக்கிங், அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி, முடிவெடுக்கும் திறன், அதுக்கப்புறம் பொறுப்பு எடுத்துக் கொள்வது. யார் மேலேயும் பழி போட முடியாது, அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம். ஓகே சார், யார் மேலேயும் பழி போட முடியாது, அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம் அப்படின்னு யார் மேலேயும் பழி போட்டு எஸ்கேப் ஆகவும் முடியாது. டெசிஷன் மேக்கிங், அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த திறமையை நீங்கள் வளர்த்துக்கோங்க, மன அழுத்தம் உங்களை சீண்டாது, மன அழுத்தம் தரும் சூழல்கள் உருவாகும், ஆனால் நீங்கள் அதை கரெக்டாக டீல் பண்ணுவீங்க, சரியான முடிவுகள் எடுப்பீங்க, அதுக்கப்புறம் வர்றதுக்கான பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு முன்னோக்கி நகருவீங்க, சரிங்களா? எனவே இந்த இரண்டு திறமைகளையும் வளர்த்து கொள்ளுங்கள், மன அழுத்தம் உங்களை தீண்டாதுங்க. இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க, உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கின்றதா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ணுங்கள், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.